உள்நாட்டு போர் நடக்கும் சூடானிலிருந்து மீட்கப்பட்ட மேலும் 8 தமிழர்கள் விமானம் மூலம் மும்பையிலிருந்து சென்னை வந்தடைந்தனர். இராணுவத்திற்கும் துறை இராணுவத்திற்கும் இடையே மோதல் நடக்கும் சூடானில் சிக்கியுள்ள சுமார் 4000 இந்தியர்கள் ஆபரேஷன் காவிரி திட்டத்தின் கீழ் மீட்கப்பட்டு வருகின்றனர். அவ்வாறு சூடானிலிருந்து மீட்கப்பட்டு சென்னை மதுரை விமான நிலையங்களுக்கு அழைத்து வரப்படும் தமிழர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகளை அயலக தமிழர் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக நள்ளிரவு 1:30 மணியளவில் மும்பையிலிருந்து விமானம் மூலம் சென்னையைச் சேர்ந்த 4 பேர் உள்ளிட்ட 8 பேர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். இதனையடுத்து தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனங்களில் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த வார் நடந்ததுலேருந்து சேஃப் சோனாக மாறதுக்கு நாங்கள் இன்னும் ஃபோர்ட் சூடான் இடத்துக்கு மாறினோம். அங்கேருந்து இந்த ஃபோர்ட் சூடான் வரைக்கும் எங்களுக்கு வந்து பஸ் அக்காமடேஷன் எல்லாமே இந்தியன் எம்பஸி ப்ளஸ் இந்தியன் கவர்மெண்ட் தான் எல்லாமே பண்ணுது. நாங்கள் இதில் எந்த இதுவும் பண்ணலை. ஒரு சேஃபாக ஒரு இடத்துக்கு மட்டும் வந்துருங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து ஃபோர்ட் சூடான் இடத்துக்கு வந்து ரெட் க்ரீன் சோனுக்கு போயிட்டோம் சேஃபாக இருக்குங்க. அங்கேருந்து எங்களுக்கு கப்பல் மூலமாட்டு ஜெத்தாங்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அதுவும் வந்து இந்தியன் எம்பஸிலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஜெத்தாலேருந்து நேவி மிலிட்ரி ஃப்ளைட்டு மூலமாட்டு மும்பைக்கு வந்தோம். மும்பையில் வந்து தமிழ்நாடு கேண்டிடேட் வந்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே நல்ல வசதி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க. அங்கேயே எங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி யார் யார் எந்தெந்த டெஸ்டினேஷன் போகிறீங்களோ அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் டிக்கெட்டு ப்ளஸ் எல்லாமே அக்காமடேட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து திருநெல்வேலி வரைக்கும் போகிறேன். இப்போ சென்னையில் இறங்கி திருநெல்வேலி வரைக்கும் போகிறேன். தூத்துக்குடி திருச்செந்தூர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு கேப் ஒன்று புக் பண்ணியிருக்காங்க. அது மூலமாட்டு நாங்கள் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் வரைக்கும் போகிறோம். 23 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் கார்ட்டூம்லேருந்து. அங்கேருந்து ஒரு 850 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போர்ட் சூடான் போனோம். பை ரோடு அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணி அங்கே தான் எல்லா ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எவோகேஷன் எப்படி பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறமா ஐஎன்எஃபோட ஷிப் வந்தது. அவங்க வந்து எங்களை அங்கேருந்து மீட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் அதுக்கப்புறம் சவுதியில் போனோம். சவுதியிலேருந்து அதுக்கப்புறமா ஏர்ஃபோர்ஸோட ஃப்ளைட் வந்தது. அவங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து பாம்பே கூப்பிட்டு வந்தாங்க. பாம்பே அங்கே வந்ததுக்கப்புறமா நாங்கள் லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு லோக்கல் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணாங்க. அங்கேருந்து சென்னை வர்றதுக்கு இங்கே வந்து சேர்ந்தோம் நாங்கள். ஒன்றிய மற்றும் தமிழ்நாடு அரசுகளின் உதவியால் 4 நாட்கள் தொடர் பயணத்திற்கு பின்னர் நாடு திரும்பியுள்ளது குறித்து நிகழ்ச்சி தெரிவித்த அவர்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை ஒன்றிய தமிழ்நாடு அரசுகள் செய்து தந்ததாக நன்றி தெரிவித்தனர். மீண்டும் சூடானில் பணிக்கு திரும்புவது குறித்து சூழல்தான் முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.